ஆற்றல் மிக்கவனா, எவ்வளவு அற்புதம் மிக்கவனா, எவ்வளவு வலிமை வாய்ந்தவனா இருக்க. இவனை பத்தி பேசுறேன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இருங்க, அந்த ஆள் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா வந்துருவாரு. வந்துட்டார். எத்தனை பேர் லைஃப் மாறி இருக்கு தெரியுமா? கூப்பிடு, கூப்பிட்டா வரப்போறாரு. எப்படி கூப்பிடணும்? வாயில கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. வாய் ஃபுல்லா ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு. நல்லா இருக்க கூடாது, இவன் வீணா போயிடணும், இவன் நாசமா போயிடணும். எப்படி வருவாரு? எல்லாரும் நல்லா இருக்கிறோம் நினைக்கிறோம்ல, இந்த ஒரு எண்ணம் போதும். பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் பிரம்மமும் அருட்சக்தியும் அருட்பேராற்றலும் அத்தனையும் உனக்கு கை கட்டி நின்று வேலை பார்க்க. காஞ்சி விஸ்வநாத சாமியோட புள்ள எல்லாத்துக்கும் ஞானத்தை கொண்டு போய் சேப்பண்டா. இந்த திமிரு இருக்கணும். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்திராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோயில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரே நல்ல ஆன்லைன் கிளாஸில் மகாசிவராத்திரி அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ரொம்ப வெடிச்சா மாதிரி ஆயிடுச்சு அது. அதுக்கப்புறம் இப்போ வந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா 5 டேஸு. ஃபஸ்ட் டே வந்து ஏதோ என்ன வந்து சும்மா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டோம்மா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் குண்டலினி ப்ராசஸ் பண்ணாங்கல்ல, அதில் என்னன்னு சொல்கிறது தெரியல நமக்கு, ஓரளவு தான். அதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன அறியாமே ஒரு சிலது நடந்த மாதிரி இருந்துச்சு. இப்படியெல்லாம் நான் என்ஜாய் பண்ணவே மாட்டேன். தண்ணியில் வந்து குளித்ததாகட்டும், இவங்களோட பாட்டு பண்ணது, டான்ஸ் ஆனது, ஒரு ஷை டைப்பாக இருப்பேன், நான் எங்கேயும் விலகி தான் இருப்பேன். இன்றைக்கி நம்மளை அறியாமல் அதுவே நம்மளை விலகி போயிட்டாம இருந்துச்சு. தியானம் பண்ணுறது நம்மளது பரம்பொருள்து தான். இதை பண்ணும்போது நம்மளுக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல குருஜி, அதனால் இதை மட்டும் பண்ணாவே போதும்னு நினைக்கிறேன். அதை கோபுரம் போகணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆற்றல் மிக்கவனா, எவ்வளோ அற்புதம் மிக்கவனா, எவ்வளோ வலிமை வாய்ந்தவனா இருக்க. இவனை பற்றி பேசுறேன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். காலையில் வந்து உட்காடுறேன், வர்ற வரைக்கும் என்ன பேச போகிறேன்னு தெரில, எத்தனை பேர் வர போகிறீங்கன்னு தெரில, உட்கார்ற வரைக்கும் என்ன பேச போகிறேன்னு தெரில, முடிக்கும் போது என்ன பேச போகிறேன்னு தெரில, முடிஞ்சு போய் என்ன பேசுனீங்க கேட்டாலும் தெரியும். அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தா எனக்கே தெரியும். நான் பேசலை, வாய் மட்டும்தான் என்னது, அதுவும் என்னது இல்லை இப்போதைக்கு. யார் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? அம்மா சத்தியமா அந்த ஆள் தான் பேசுறாப்புல. அம்மா சத்தியமா சொல்றேன், அவர் தான் பேசுறாரு, எனக்கு கண்டென்ட் தெரியாது. அப்படி நம்பிக்கைலன்னா நம்ம வாலண்டியர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. எத்தனையோ கிளாஸ், 100-150 கிளாஸ் பண்ணியாச்சு உலகம் ஃபுல்லா. ஒரு கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இன்னொரு கிளாஸ்ல இருக்காது. எல்லா கண்டென்ட்டும் வேற வேற மாதிரி இருக்கும், ஆனா நோக்கம் அன்பு கருணை, அவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கண்டென்ட் மட்டும் மாறிட்டே இருக்கு. எப்படி பேச முடியும் ஒருத்தர்? இப்ப நான் பேசுறதெல்லாம் புக்கை படிச்சா பேசிட முடியுமா? இது புக்கு படிச்சு பேசுற மாதிரியா இருக்கு? புக்கு படிச்சா அவ்வளவு உணர்வு பூர்வமா வருமா, உணர்ச்சி பூர்வமா வருமா, ஏத்துக்கிற மாதிரி வருமா? அப்ப யாரு பேசுறா? ஏன் பேசுறாரு? எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், உன் என்ன நல்லா இருக்கு, நான் வரண்டா சப்போர்ட்டுக்குன்னு வந்துட்டேன். லைவ் எக்ஸாம்பிள், நான் லைவ் எக்ஸாம்பிள். அகத்தியர் வாழ்ந்தாரு, போகர் வாழ்ந்தாரு. என்னத்த அகத்தியர் வாழ்ந்தாரு, போகர் வாழ்ந்தாரு? அவர் வாழ்ந்தாரு, வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இப்ப மகாவிஷ்ணு வாழ்றாரு சொல்றாரு, கேளுங்க. லைவ் எக்ஸாம்பிள். திமுருல இருக்கு எனக்கு திமிர். எந்த திமிர் இருக்கு? மகாவிஷ்ணு தான் அந்த திமிர். இல்ல, காஞ்சி விஸ்வநாத சாமியோட புள்ளடா நானு, அந்த திமிர் இருக்கு எனக்கு. ஏன் அந்த திமிர் இருக்க கூடாதா? என்ன இருக்கணும்? அந்த திமிர் இருக்கணும். காஞ்சி விஸ்வநாத சாமியோட புள்ள எல்லாத்துக்கும் ஞானத்தை கொண்டு போய் சேப்பண்டா. இந்த திமிர் இருக்கணும். எவனாலையும் பண்ண முடியாது, நான் ஒருத்தன் தான் பண்ண. இந்த திமிர் இருக்க கூடாது. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? இருங்க, அந்த ஆள் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா வந்துருவாரு. வந்துட்டார். எத்தனை பேர் லைஃப் மாறி இருக்கு தெரியுமா? லைவ் எக்ஸாம்பிள் சத்யராஜ் லைஃப். ஒரு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். சத்யராஜ் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? யார் சத்யராஜ்? அல்வா கொடுப்பாரு அந்த சத்யராஜா?
இந்த சத்யராஜ் எல்லாம் கூப்பிட்டாருல அந்த சத்யராஜ் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவரு? பாத சிகிச்சை இப்பதாங்க பண்றாரு, முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு, நான் ஒரு வாழ்க்கையை மாத்த, நான் எங்க மாத்தினேன், இந்த ரூட்ல போங்க, இந்த ஊர் வந்துடும், அவ்வளவுதான் நம்ம வேலை. நம்ம யாரு? ஜிபிஎஸ் கருவி. நம்ம யாரு? ஆனா அது வரும்னு அவ்வளவுதான். அவரு டவுட்ல தான் இருந்தாப்புல, சரி போய் பார்ப்போம்னு போய் பாக்குறாப்புல. நீ அவரோட கதையெல்லாம் கேட்டுனா கிருகிருன்னு சுத்திடும் உங்களுக்கு, இதெல்லாம் நடந்ததான்ற அளவுக்கு அப்படியே டோட்டல் வாழ்க்கை மாறுது. அவருக்கும் இப்போ பார்க்கறதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு வந்து உயிரை காக்கக்கூடிய வலிமை பெற்ற அற்புதமான கலையை ஒரு சித்தர் அருளி இன்னைக்கு வந்து பல உயிர்களை நல்லா வாழ வச்சுட்டு இருக்கிறார். இன்னும் வெளிப்படையா சொல்றேன், நான் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் பர்சனல் சர்க்கிள்ஸ்ல இருக்க டாப் லெவல் மில்லியனர்ஸ், டாப் லெவல் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்கும் இவர் தான் நீ பாத சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிற. என்ன இதுக்கு மேல உங்களுக்கு இன்னும் எத்தனை எக்ஸாம்பிள் காட்டணும்? உங்களுக்கு வரிசையா காமிச்சுக்கிட்டே இருக்கணுமா? உங்களுக்கு ஒரு ஒருத்தன் சூனியம் வைக்க போறான், செய்வினை வைக்க போறான்னு வச்சு போற எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா வேணா இருங்க, உங்களுக்கு ஒருத்தர் செய்வினை வைக்க போறானா கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்க 10 டைம் கண்டுபிடிப்பீங்க, 11 டைம் கண்டுபிடிப்பீங்க, 20 டைம் கண்டுபிடிப்பீங்க, 30 டைம் கண்டுபிடிப்பீங்க, 31 டைம் தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் வச்சுட்டானா ஜெயிலர் படத்துல இவன் கேட்பான்ல வில்லன், என்னடா உன் பேத்து பேரனை காப்பாத்திட்டியா? எத்தனை டைம் காப்பாத்துவ நீ? ஒரு டைம், மூணு டைம், 50 டைம், 1000 டைம் நான் இறங்கி செய்வேன்டாங்கிறான். டே 1000 டைம் எங்க? ஜெயிலர் படத்தோட வில்லனே 1000 டைம் இறங்கி செய்யறான். வில்லன்லாம் எத்தனை டைம் இறங்கி செய்வான்? செய்வனை வைக்கிறவன். அப்ப எவ்வளவு நாள் நீங்க முழிச்சுட்டு இருப்பீங்க? நீங்க 24 மணி நேரம் உங்களாலேயே முழிச்சுட்டு இருக்க முடியாது, இறைவன் ஒருவனை தவிர. அப்ப இறைவன் முழிச்சுட்டு இருந்தாதான் எவன் எங்க எங்க இறைவன் பார்த்தா கரெக்டா பாப்பாரா? நீங்க பார்த்தா கரெக்டா பாப்பீங்களா? அந்த ஆள வேலைக்காரன மாதிரி நீங்க படுத்து தூங்க வேண்டியதானே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதனாலதான் சொல்றேன், நான் தான் உனக்கு வேலை பார்க்க தயார் நிலையில இருக்கிறேன், ஏன்டா என்னைய கூப்பிட மாட்டேற? யார் மேல மிஸ்டேக்கு? நீ என்ன பெரிய அம்மன் படத்துல வர ஹீரோயினா? இறைவனையும் உங்களை தேடி வந்தா கூட நீ போ, முதல்ல வீட்டு விட்டு வெளியே போ. ஆனா மறுபடியும் என் கையால் குங்கும போட்டு வச்சு வாமான்னு எப்ப கூப்பிடுறனோ ஏண்டி, அதுக்குள்ள கிளைமேக்ஸ் வந்துருண்டி, அப்பதான் நீ வரணும் அப்படின்னு அந்த அம்மாவும் உட்காந்து எப்படி கூப்பிடுவேன், எப்படி கூப்பிடுவேன், செத்து போயிருவடி, இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்ன பண்ணு ஏதாவது. பாவம் கடவுளுக்கு இன்னைக்கு நிலைமை அவ்வளவு மோசமாயிருச்சு. கூப்பிட்டா வரப்போறாரு, எப்படி கூப்பிடணும்? வாயில கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, வாய் ஃபுல்லா ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு. பக்கத்துல இருக்கிறவன் நல்லா இருக்க கூடாது, இவன் வீணா போயிடணும், இவன் நாசமா போயிடணும், எப்படி வருவாரு? வருவாரா? தெரியுதா முக்காவாசி ஆளுங்களுக்கு ஏன் எப்படி இறைவனை எப்படி போய் கூப்பிட்டாலும் ஏன் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு. ஒருத்தன் கோவிலுக்கே போக மாட்டான், அவன் கோவில்னா என்னன்னே தெரியாது. பெரிய எக்ஸாம்பிள் நான் பெரிய ஆத்தையிஸ்ட். நான் ஆத்தையிஸ்ட்னா தெரியுமா? கடவுள் மறுப்பாளன் அர்த்தம். கடவுள் பத்தி பேசினா கோவம் வந்துடும், எந்திரிச்சு போடா முதலன்றேன். ஆனால் அந்தாலும் ஏன்ட்ட உட்காந்துட்டு போக மாட்டுறாரு. இது எப்படி? ஒரே குவாலிட்டி தான். என்கிட்ட 10 பைசா பணம் இல்லைனாலும் பக்கத்து பாக்கெட்லேருந்து எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவோம், வச்சுக்கடா போடா நல்லா இருந்தேன். இந்த ஒரு குவாலிட்டி தான் நீ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. உங்களுக்கு நான் சொல்றது, எவன் ஒருவன் பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ ஆரம்பிக்கின்றானோ அவனுக்கு எந்த கவசமும் தேவையில்லை, எந்த மந்திரமும் தேவையில்லை, எந்த பக்தியும் தேவையில்லை, எந்த கோயிலும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும் போதும், எல்லாரும் நல்லா இருக்கிறோம் நினைக்கிறோம்ல, இந்த ஒரு எண்ணம் போதும். பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் பிரம்மமும் அருட்சக்தியும் அருட்பேராற்றலும் சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் தேவதைகளும் எத்தனை இருக்கு அத்தனை வச்சுக்கோங்க, அத்தனையும் உனக்கு கை கட்டி நின்று வேலை பார்க்கணும். எப்படி வசதி? இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கடவுளோட சக்தி எப்படி சொல்றது, அந்த ஆளை கரெக்ட் பண்றதையும் சொல்லிட்டேன், கடவுள் யாருன்றதையும் சொல்லிட்டேன், அந்த ஆளை எப்படி கூப்பிட்டு அடுத்த பிறவி எடுக்காம நம்ம இருப்போன்றதையும் சொல்லிட்டேன், எப்படி பண்ணா பவர்ஸ் கிடைக்கும்ன்றதும் சொல்லிட்டேன். பவரும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், இதெல்லாம் கம்மி, நினைச்சு பார்க்க முடியாதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் என்னால் ரொம்ப வெளிப்படையா பேச முடியாது, அதை நீ உணரணும். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாயிரும் உங்களுக்கு. இதுவே ரொம்ப ஓவர் டோசேஜ் உங்களுக்கு. இன்னைக்கு சிங்கப்பூர் கிளாஸ் இருக்கு,
எனக்கு என்ன கலை ஆச்சரியமா இருக்கு, கள்ளக்குறிச்சியில 120 பேர் 130 பேர் உட்கார்ந்துருக்கீங்கிறது பெரிய விஷயம். உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய கிளாப் கொடுத்துக்கலாம் அந்த ஞானத்திற்கு. இத்தனை நபர்கள் வந்து ஆர்வம் செலுத்தி வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது ட்ரெய்லர் கூட இல்ல, டீசர் தான். இப்ப நான் உங்களுக்கு என்ன காமிச்சிருக்கேன், டீசர் தான். எப்படி வாழணும், எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும், எப்படி உங்க வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்தணும். பல பேருக்கு என்னென்னமோ வாழ்க்கை மாறி இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பல வருஷம் விற்க முடியாத வீடு வித்துருக்கு, நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. உங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறணும்னா இதுதான் மேட்ரு. இதை இன்னும் எலாபரேட்டடா டீட்டெயில்டா ஒரு நாள் வகுப்பு 8 to 8 காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் வச்சு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு உங்களை வச்சு செஞ்சு சம்பவம் பண்ணி அனுப்புவோம். கம்ப்ளீட் ஆபரேஷன், சூட்சம ரீதியா அந்த ஆபரேஷன் நடக்கும். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிடும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.